நான் பார்த்து கட்டி வைக்கலான்னு நினைச்சேன். நீயே பார்த்துட்டேன்னு சொல்ல வந்தேன். நம்ம ஊருக்கு வர சொல்லுமா? முடிச்சிடு. போன் அடிக்குது, ஒரு வயல ஏன்னா பாரு. ஹலோ, மதையான ஸ்பீக்கிங். வணக்கம். என்னம்மா, யார் பேசுறது? நான் மகா பேசுறேன். ஆய், என்ன விஷயம்? நான் ராஜா கிட்ட பேசணும். உங்க ஊர்ல மழை தண்ணி எல்லாம் எப்படி இருக்கு? நான் ராஜா கிட்ட பேசணும் ப்ளீஸ். இந்த கட்ட பஞ்சாயத்துல ஊர்ல நடக்குதா? விவசாயம் எல்லாம் எப்படி இருக்கு? டேய், ராஜா கிட்ட போன் குடுடா. எது டாவா? அன்எஜுகேட்டட் கேர்ள், போன்ல மரியாதையா பேச தெரியுதா ஒரு பொம்பளைக்கு? எப்ப ராஜா மகாட்ட இருந்து போன் வந்திருக்குப்பா. மகா மகா ஹலோ, இளைஞ்சலா என்னப்பா விஷயம்? இல்ல, நான் ஒரு 10 நாள் வெளியூர் போலான்னு இருக்கேன். அப்படியா, என்ன விஷயமா? இல்லை, நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்களே மகாலட்சுமி. ஆமாம். அவங்க ஊருக்கு என்ன கூப்பிட்டுருக்காங்க. அப்படியே அவங்க ஊரை சுற்றி பார்த்துட்டு வரலான்னு இருக்கேன். போயிட்டு வரட்டுமா? சரி, போயிட்டு வா. எந்த ஊருக்கு? மணியூர். சார். எஸ். மணியூர் எக்ஸ்பிரஸ் எத்தனை மணிக்கு வரும்? 10 மணிக்கு. கரெக்ட் டைம்க்கு வந்துருமா? இன்னைக்கு கரெக்ட் டைத்துக்கு வரும். எத்தனை நாள் லேட்டா வந்திருக்கு? 365 நாள்ல 300 நாள் லேட்டா வந்திருக்கு. அப்ப இன்னைக்கு மட்டும் எப்படி கரெக்ட் டைம்க்கு வரும் சொல்றீங்க? இன்னைக்கு வரும். சரி, ஸ்டேஷன் முன்னால 1/2 மணி நேரம் ரெட் சிக்னல் போடுவீங்களே, அந்த மாதிரி எதுவும் நடக்காது? நடக்காது. எந்த பிளாட்ஃபார்ம்ல வரும்? 3. கடைசி நிமிஷத்துல பிளாட்ஃபார்ம் மாத்துவீங்களா? மாட்டோம். 3வது பிளாட்ஃபார்மில் மணியூர் எக்ஸ்பிரஸ் 10 மணிக்கு வந்து சேரும் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலையே. பண்ணுவோம். S7 கோச் எந்த இடத்துல நிக்கும் சொல்ல முடியுமா? மணியூர் எக்ஸ்பிரஸ் ஸ்டேஷன்ல நிக்குமா?
உங்க ஆயா விட்டு பக்கத்துல நிக்கும். பிரைவேட் டேஷன் பஸ் ஸ்டாண்டா மாத்தி 10 நாள் ஆச்சுல. என்ன டென்ஷன் பதில் சொல்றீங்க? இப்படி கேனத்தனவா கேள்வி கேட்ட டென்ஷன் ஆண்டா பதில் சொல்வாங்க. 10 மணிக்கு வந்துருல்ல. ஊர்ல வந்து புருஷ வரானா? வா நடந்துட்டு உட்காரு. Thank you.
ஒரு வர சொல்லிட்டு மோட பண்ண ட்ரை பண்றீங்களே ஏன் சொல்லுங்க புரிய அவரை உயிரோட விட்டீங்க இதெல்லாம் நீங்க சொல்லித்தான் நடந்துச்சா நடக்கணும் நான் சொன்னா அது நடக்கணும் ஒரு காரியத்தை சொன்னா அதை செய்யறவன் தான்டா ஆம்பளை ஏன் அவரு கொல்ல பாக்குறீங்க உங்களுக்கு அவருக்கு என்ன சம்பந்தம் அவன் யாருன்னு உனக்கு தெரியும் அவன் இருக்க கூடாதுன்னு தெரியும்ல அவனை வெட்டிட்டு வந்திருந்தா இந்த ஊருக்கே விருது வச்சிருப்பான் பாட்டி இந்த வீட்டுல என்ன நடக்குது நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் இந்த குடும்பத்துக்குள்ள வர தகுதி அவனுக்கு கிடையாது தாசில்தார் வந்திருக்காரு வர சொல்லு வணக்கம் ஐயா ஐயா ஒரு முக்கியமான விஷயம் பரம்பரையா இந்த ஊருக்கு நீங்க தான் பிரசிடென்ட் ஆனா இந்த வருஷம் இந்த தொகுதிய தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த பெண்களுக்கு ஒதுக்கிட்டாங்க ஐயா நடத்துறீங்களா நடத்த விட மாட்டேன் யாருகிட்ட வந்து என்ன பேசுறீங்க விட்டுருமா நடத்தி பாருங்க ஆம்பளையா இருந்தோம் பாலசிங்கம் என்னங்க இது அநியாயமா இருக்கு நமக்கு எது நியாயமோ அதை செய்வோம் சொல்றதுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது இது மனுஷனுக்கு மனுஷனை செய்யற துரோகம் பதவி எல்லாம் எங்களுக்கு தேவையில்லைன்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க எல்லாரும் சமமா இருக்கணுங்கிறதுக்காகவே அரசாங்கம் இது ஒரு சட்டமாவே கொண்டு வந்திருக்கு இல்லைங்க ஐயா நாங்க சொல்ற வேலையை செஞ்சுட்டு கொடுக்கறத வச்சு சாப்பிட்டுட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம் அந்த நிலைமையில அவங்க சொல்றத கேட்டு நடந்துட்டா ஒன்னும் பிரச்சனை இல்ல இன்னைக்கு ஓட்டு கேட்கற உரிமை இல்லைன்னு சொல்றவங்க நாளைக்கு ஓட்டு போட உரிமை கூட இல்லைன்னு சொல்லுவாங்க அதையும் கேட்டுப்பீங்களா எலெக்ஷன் நடக்கணும் உங்களில் யாராவது ஒருத்தர் எலெக்ஷன்ல நிக்கிறீங்க எங்கள்ல யாருங்க இந்த பாண்டியம்மா இவ இவ எப்படிங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் நல்லா படிச்சிருக்காங்க டீச்சரா வேலை பாக்குறாங்க எலெக்ஷன்ல நிக்கக்கூடிய எல்லா தகுதியும் உங்க மனைவிக்கு இருக்கு இருந்தாலும் ஜெயிக்கணுமே லக்ஷ்மி என் மனைவியா சொல்லாது பொதுவா சொல்லு பாண்டியம்மாவுக்கு நீ ஓட்டு போடுவியா நிச்சயமா போடுவேன் எல்லாரும் போடுவாங்க எங்களுக்கு நல்லது செய்ய போய் பிரச்சனையில முடிய போதுங்க எல்லா முடிவையும் நல்லதா மாத்துவோம் நீங்க போய் நாமினேஷன்ஸ் ஃபைல் பண்ணுங்க ராஜா கையிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்களா
மணிகண்ட ஐயா வார்த்தை கட்டுப்பட்டு வந்திருக்கோம். பாண்டிய மாதா ஜெயிப்பா, அது எவனாலேயே மாற்ற முடியாது.